டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் டிஆர்பி போர்டுலேருந்து வந்திருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டெட் எக்ஸாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 or 2 months வந்து நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆகும். ஸோ அதுக்கான எக்ஸாம் ப்ராசஸும் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அந்த வியூவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த டிஎன்டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்களுடைய ஸ்டடி ப்ராக்டிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு சிலருக்கு வந்து நான் கொடுக்குற டிப்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ அது என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா இந்த டெட்னா என்ன. ஸோ அதை பற்றின ஃபஸ்ட்டு வந்து, ஒரு புதுசாக நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுற வரீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெட்னா என்ன, ஸோ அதை பற்றின ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் த பேட்டர்ன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மொத்தம் வந்து பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி, தமிழ் இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் ஆர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ், ஸோ அது ரெண்டுமே ஒன்றாக தான் வரும். ஸோ ரெண்டும் கலந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் சயின்ஸ். ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ காமன் பேப்பர்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சைக்காலஜி, தமிழ் இங்கிலீஷ் இது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா காமன் பேப்பர். இதில் எல்லாருக்குமே 30 marks. ஸோ மொத்தம் வந்து 90 marks இது இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ், ஸோ இதை வந்து ஆப்ஷனலாக சூஸ் பண்ணுறவங்களுக்கு 60 marks. இது சப்போஸ் இது இல்லாமல் சோஷியல் சயின்ஸ் சூஸ் பண்ணுறவங்களுக்கு 60 marks இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, சோஷியல் சயின்ஸ் வந்து இந்த பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் இந்த மாதிரி எக்ஸாம், இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு சோஷியல் சயின்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் எடுத்துருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ ஆப்ஷனல், அது அவங்க தான் அதை தான் எடுத்தாகணும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 150 marks உங்களுக்கு வந்து எக்ஸாம் வரும். ஸோ இந்த 150 marksில் நீங்கள் வந்து ஒரு 90 marks எடுத்தாலே போதுமானது தான். ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தோம்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், இதுக்கு வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு பேசிக் டிகிரி இருக்கணும் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும். ஸோ பேசிக்காக ஒரு பிஏவோ, பி இங்கிலீஷோ இல்லை பிஎஸ்சியோ அந்த மாதிரி எதனா ஒரு டிகிரி முடிச்சுட்டு ப்ளஸ் நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ அதுக்கடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சிட்டு பிறகு, ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்டடி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முன்னாடி எதனா இந்த எக்ஸாமை எழுதியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன சப்ஜெக்டில் வந்து நிறைய மார்க் எடுத்திருக்கீங்க, என்ன சப்ஜெக்டில் கம்மி மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் புதுசாக எழுதுறீங்க அப்படின்னா என்ன சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு நல்லா வரும், மேக்ஸ் வருமா இல்லை தமிழ் வருமா இல்லை இங்கிலீஷ் வருமா இல்லை சைக்காலஜி நான் ஃபோக்கஸ்டாக இருப்பேன் அப்படின்னா, ஸோ அதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வீக்னஸாக இருக்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சிலபஸ், வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ சிலபஸ் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி பொறுத்த வரைக்கும் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் 30 marks இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து 10 units இருக்குது. ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி போர்டிலேருந்து சிலபஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 unitோட டைட்டில் மட்டும்தான் இங்கே இருக்குது. அந்த டைட்டில் கீழே வந்து என்னென்ன படிக்கணுன்றதையும் கிளியராகவே கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சு, ஸோ நீங்கள் அது மூலமா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டடிஸை. நெக்ஸ்ட்டு மேஜருக்கு அடுத்தது வந்து தமிழ் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ சைக்காலஜி ஒருத்துக்கு தமிழ் இங்கிலீஷ், இதுக்கு வந்து நீங்கள் நியூ புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். 6th to 12th வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்குன்னு எதனா ஒரு ஓன் ஸ்டைல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒன்று சொல்கிறேன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி. ஸோ இந்த 3 subjects வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். எப்படின்னா தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் ஸ்கூல் புக்ஸ் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைனோடு இருக்கும். ஸோ அதில் கண்டிப்பாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதை வந்து 6th to 12th நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்படின்னா ஒன்று டுடே தமிழும் இல்லை மற்ற நாள் இங்கிலீஷ்னும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படி இல்லையா தமிழை ஃபுல்லாக படிச்சுருங்க 6th to 12th, இல்லை அதுக்கு அடுத்தது இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி வேவில் நீங்கள் போங்க. ஃபர்தராக அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா மார்க் ரெடியூஸ் ஆகிறது எதில் அப்படின்னா சைக்காலஜியாக இருக்கும்.
ஸோ அப்போ சைக்காலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி உங்களுடைய டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கிடுங்க. அந்த 10 யூனிட் அப்படின்றது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி இந்த மூணு சப்ஜெக்டையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு நீங்கள் முடித்து வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் வந்த அடுத்த நாள்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய மேஜர் மேக்ஸ் சயின்ஸாக இருக்கலாம் இல்லை சோஷியல் சயின்ஸாக இருக்கலாம், ஸோ உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இறங்கிடுங்க. அப்படி இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டான ஒரு வே ஆஃப் ஆர்டரில் போயிட்டுருக்கும். ஏன்னா இந்த தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி இந்த மூணு சப்ஜெக்டை பொறுத்த மட்டுமே உங்களுக்கு 90 மார்க் இருக்குது. ஸோ இந்த 90 மார்க்ஸை வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா ரிமைனிங் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மோர் ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 110 above கண்டிப்பாக நீங்கள் எடுத்துடலாம் ஈஸியாகவே. ஸோ ஒன்றுமே படிக்காமல் வந்து எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் வந்து போகாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் கொஞ்சமாச்சு நம்ம ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து ஃபோக்கஸ்டாக போக முடியும். அடுத்த விஷயம் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா நீங்கள் படிக்கும்போதே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சம் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட்டிங் பேடோ இல்லை ஒரு நோட்டோ நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா நோட்ஸ் எடுங்க. அப்படி இல்லையா ஆல்ரெடி நீங்கள் நோட்ஸ் நீங்கள் யார்கிட்டனாலும் நீங்கள் வாங்கி வச்சுருந்தாலும் அதை அண்டர்லைன் பண்ணியாச்சும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் விஷயம் நோட்ஸ் எடுக்கிறது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பிஃபோர் தி எக்ஸாம் நீங்கள் போகும்போது ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு லுக் விட்டாலும் அதை வந்து பார்த்தோன்னா நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம் இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நீங்கள் போகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மார்க் டெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒரு 6th ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் தமிழோ இல்லை இங்கிலீஷோ நீங்கள் படித்து முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதுங்க. ஸோ ஒன்று அதை நீங்களே ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள், இல்லைனா யார் ப்ரிப்பேர் பண்ணி தராங்களோ அவங்கக்கிட்டயாச்சும் வாங்கி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ரெகுலர் ப்ராக்டிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இன்றைக்கி எழுதி இன்றைக்கி படிச்சுட்டு இருப்பீங்க, நாளைக்கும் படிப்பீங்க, ஸோ 1 வீக் படிப்பீங்க, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்த பிறகு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு போஸ்ட்போன் அப்படின்ற விஷயத்தை வந்து கொண்டு வராதிங்க. ரெகுலராக ஒரு 2 ஹவர்ஸாக நான் இந்த டைம் முடிச்சுட்டேன் இந்த டைம் தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த டைமில் ரெகுலராக படிங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. தட் இஸ் ரெகுலர் ப்ராக்டிக்ஸ் மார்க் டெஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய நோட்ஸ் ப்ரிப்ரேஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய ஸ்டடி பிளானாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ப்ராக்டிக்ஸில் வச்சுக்கோங்க. ரெகுலர் ப்ராக்டிக்ஸ் கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை விட உங்களுக்கு அதிகமாக தான் கிடைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஸ்மால் டிப்ஸ் நான் இதை சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்தது சப்போஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் வந்து மேஜர் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், சோஷியல் சயின்ஸோ இல்லை மேக்ஸ் அண்ட் சயின்ஸோ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ நான் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக வந்து அதை நான் தரேன். ஸோ மேஜருக்கு மட்டுமே நீங்கள் சயின்ஸ் மேக்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியான ஒரு வீடியோவும், ஸோ நீங்கள் சோஷியல் சயின்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த 60 மார்க் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்றத ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தரேன். ஸோ இந்த ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.